சி எஸ் டீம் கேப்டன் தோனி இப்ப திரும்பவும் கிரிக்கெட் பிராக்டிஸ் ஆரம்பிக்க இருக்கிறதா தகவல்கள் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மினி ஏலம் இந்த வாரம் நடக்க போது இதுக்கான ஏற்பாடுகள் வருது சென்னையில இந்த ஏலம் நடக்க போகுது அதுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த ஏலத்தில் சிஎஸ்கே டீம் குறிவைக்க போற பிளேயர்ஸ் யார் என்ற கேள்வி வந்திருக்கு முக்கியமா சிஎஸ்கே எடுக்க போற ஃபாரின் பிளேயர் யார் என்ற கேள்வி இருக்கு சிஎஸ்கே டீம்ல இப்ப பல பேர் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்காங்க பிராவோ ப்ராக்டிஸ் இல்லாம இருக்காரு அதே மாதிரி தோனி அம்பத்தி ராய்டு ரெய்னா உத்தப்பான்னு முக்கியமான பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் இல்லாம இருக்காங்க கடந்த ஒரு வருஷம் மேல சிஎஸ்கே டீம்ல பல பேர் கிரிக்கெட்டே ஆடல தோனி கூட பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேல கவனம் செலுத்தாம கடந்த சில மாசங்களா விவசாயம் மேல கவனம் செலுத்திட்டு இருக்காரு தோனிக்கு போதிய அளவுல உடற்பயிற்சியே இல்ல அதனால தோனியோட வெயிட் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது அதே மாதிரி சமீப காலமா தோனிக்கு கிரிக்கெட் பிராக்டிஸும் இல்ல இதனால இணையத்துல தோனியை பல பேரு விமர்சனம் பண்ணாங்க கிரிக்கெட் மேல கவனம் செலுத்தலன்னா இவர் எப்படி சிஎஸ்கே வழி வழிநடத்துவார்னு பல பேர் கேள்வி கேட்டாங்க இணையத்தில் இப்படி தனக்கு எதிராக அந்த விமர்சனங்களை தோனி பேர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுது இந்த விமர்சனங்களை அவர் விரும்பலன்னு சொல்லப்படுது இதனால கடந்த ரெண்டு வாரமா தோனி தீவிரமா உடற்பயிற்சி மேற்கொண்டு வராருன்னு சொல்லப்படுது தீவிரமா இவர் கடந்த ரெண்டு வாரங்களா பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராரு அதே மாதிரி ஜிம்ல சமயம் ஒர்க் அவுட் பண்றாரு புதிய லுக் புகைப்படம் ஒண்ணு இப்ப வெளியாயிருக்கு மைதானத்துல நிற்கிற புகைப்படம் வெளியே இருக்கு ஐபிஎல் பி டோர்னமெண்ட்டுக்கு தயாராகிற வகையில தோனி பிராக்டிஸ் பண்ணிட்டு வராரு இன்னும் ரெண்டு மாசங்கள் ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்க போது இதுல எப்படியாவது ஃபார்முக்கு திரும்பணும்னு தோனி உறுதியா இருக்காரு அதோட சாம்பிள் தான் இந்த போட்டோன்னு சொல்லலாம் தோனி நெஜமாலுமே ஃபிட்டா தான் இருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தோனி ஃபிட்டாக இருக்கிற புகைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த புகைப்படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணலாம்